12 மணி நேர வேலை மசோதா திரும்ப பெறப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுகவின் போலி பொதுக்குழு இன்று முதல் கலைக்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. அமைச்சர் துரைமுருகன் மாணவிகளை தாய்மார்களை இழிவுபடுத்தியிருக்கிறார். டிடிவி தினகரன் கண்டனம். லவ் ஜிஹாத்தை மையப்படுத்துவது திட்டமிட்ட நடவடிக்கை. தி கேரளா ஸ்டோரி சினிமாவுக்கு பினராயி விஜயன் கண்டனம். ரஜினி அரசியலில் இல்லை என்றால் அரசியல் பேசக்கூடாது. ஆந்திர அமைச்சர் ரோஜா காட்டம். திமுக எதிர்ப்பை பாஜகவுக்கு வாக்குகளாக மாற்றுவதே எங்கள் முன்னிருக்கும் சவால். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. கர்நாடக தேர்தலில் ஹெலிகாப்டரில் பணத்தை வாரி இறைக்கிறார் அண்ணாமலை. ஜோதிமணி குற்றச்சாட்டு. பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து டெல்லியில் போராடி வரும் மல்யுத்த வீராங்கனைகள். திமுக ஆதரவு. கர்நாடக மாநில தேர்தல் பார்வையாளராக தமிழகத்தைச் சேர்ந்த 11 ஐஏஎஸ் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமனம். உச்சம் தொட்ட ஜிஎஸ்டி வரி வசூல் இந்திய பொருளாதாரத்திற்கு நல்ல செய்தி என பிரதமர் மோடி கருத்து. என்னை தூக்கில் வேண்டுமானாலும் போடுங்கள், மல்யுத்த போட்டிகளை நிறுத்தக்கூடாது என பிரிஜ் பூஷன் வேண்டுகோள். பயங்கரவாதிகளுடன் தொடர்புடைய 14 செல்போன் செயலிகளுக்கு மத்திய அரசு அதிரடி தடை. பிரச்சாரம் செய்ய வந்துவிட்டு உங்களை பற்றியே பேசுகிறீர்கள், பிரதமரின் குற்றச்சாட்டுக்கு ராகுல் காந்தி பதில். தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.